உம்மீடு இணையற்ற இனிய நாமம் மகிமைப்படுவதாக. சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இம்மானுவேல் ஜெபக்குழுவின் மூலமாக காஸ்பல் ஃபார் நார்த் இந்தியா இந்த நாட்களிலே ஜார்க்கண்ட் ஊழியங்களிலே ஊழியங்களை நாம் செய்து வருகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த சிலுவை தியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிலுவை, வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையை தான் நான் இன்றைக்கு நாம் ஆராயப் போகிறோம். அந்த சிலுவையின் செய்தியை நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கேட்கப் போகிறோம். சிலுவை, ஏன் இந்த சிலுவை இவ்வளவுக்கு இன்றைக்கு நாம் அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், அநேகர் சொல்லுகிறது உண்டு, சிலுவை பெரியதான், சிலுவை ஒன்றும் பெரியதல்லவே, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுதான் பெரியவர். உண்மைதான், சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு பெரியவர். ஆனால் இந்த சிலுவைக்கு முன்னால் அடிக்கப்பட்டிருந்த இயேசு பெரியவர்தான். ஆனால் அந்த இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டபடியினால் அந்த சிலுவை இன்றைக்கு பெயர் பெற்றிருக்கிறது. அந்த சிலுவை அநேகருடைய வாழ்க்கைக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய தேசத்தில் இந்த சிலுவையின் நற்செய்தி அநேகருடைய வாழ்வை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் வாழ இந்த சிலுவை உதவி செய்திருக்கிறது. ஒருமுறை நான் ஜார்க்கண்டிலே ஆண்டவருடைய நற்செய்தி பணிக்கென்று கடந்து சென்ற பொழுது, அந்த ஒரு பெரிய ஒரு கிராமத்துக்குள்ளாக, அதாவது கிறிஸ்தவ ஊழியங்களோ கிறிஸ்தவமோ அங்கு எங்கும் பார்க்க முடியாது, சரியான பாதைகளற்ற ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளாக நம்முடைய எங்களை ஒரு ஊழிய அந்த ஊழியத்தினுடைய டைரக்டர் அண்ணன் மைக்கேல் அவர்கள் அழைத்து சென்றார்கள். அந்த ஜார்க்கண்டிலே அந்த கிராமத்துக்குள்ளாக கடந்து சென்று நற்செய்தி அறிவிக்க சென்ற பொழுது, ஒரு சிறுவனுடைய கழுத்திலே ஒரு சிலுவையை நான் பார்த்தேன். அப்பொழுது தான் அந்த சிறுவனை அழைத்து அருமையான சகோதரரோடு கேட்டேன், இந்த சிலுவை இவனுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டு சொல்லுங்கள் என்று. அருமையானவர்களே, அந்த சகோதரர் அவரிடம் சிலுவையை எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது தான் ஒரு அருட்சகோதரி ஒரு முறை அவர்களை சந்தித்து நற்செய்தியை அறிவித்து அந்த சிறுவனுக்கு அந்த சிலுவையை பரிசளித்திருக்கிறார். நான் சொல்ல காரணம், இன்றைக்கு இந்த சிலுவை தேசத்தினுடைய எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்றிருக்கிறது. இந்த சிலுவையின் நற்செய்தி ஒதுக்கப்பட்டிருந்த அநேக ஜனங்களை இந்த சிலுவை அண்டைக்கு கொண்டு வருகிறது. ஆனபடியினால்தான் இந்த சிலுவையை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். காரணம், வாழ்க்கையிலே தோற்றுப்போய் இருக்கலாம், பலவித விதங்களிலே நீங்கள் இன்றைக்கு தோற்றுப்போய் சோர்ந்து போய் கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உண்மைதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பவுல் கொலோசே திருச்சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கொலோசேருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2:15 நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசித்து கேட்போம். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார், துறைத்தனங்களையும் அதாவது அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆளுமைகள், அவர்களை அடிமையாக்கி வைத்திருந்த சகல ஆளுமைகளையும் அவர் உடைத்துவிட்டு அவைகளை தகர்த்துவிட்டு சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் என்று
பவுல் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த சிலுவை வெற்றியின் சிலுவையாக இன்றைக்கு நமக்கு காட்சியளிக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் பலவிதமான போராட்டங்களை நாம் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிறோம். அதாவது, நம்முடைய போராட்டங்கள் சாதாரணமான போராட்டங்கள் அல்ல. பார்க்கிறோம், பிசாசுகளினால் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் கடந்து வருகிறது. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை கொண்டு வருகிறான். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால், அருளாதர் இயேசுவின் அருகிலேயே அவன் போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். அவரையே சோதிக்கும்படியாய் சாத்தான் வந்து நிற்கிறான். அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போய் உலக ஆசைகளை காண்பிக்கிறான். என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே சாத்தான் இதே காரியத்தை இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இதையே சொல்லுகிறான். இன்றைய சமூக சூழ்நிலைகளிலே பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான், இந்த உலகம் அதனுடைய கவர்ச்சியை, அதனுடைய தேவையற்ற காரியங்களை மேன்மைப்படுத்தி மக்களுக்கு காண்பித்து அநேக பிள்ளைகளை வழிவிலகி போக பண்ணுகிறான். அநேக பெரியவர்களை ஆசைகளை காட்டி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைகளை சீரழித்து விடுகிறான். இன்றைக்கு நாம் பத்திரிகைகளிலே வருகிற அநேக செய்திகளை பார்க்கும் பொழுது மனம் உடைந்து போகிறது. அற்ப சந்தோஷத்திற்காக, அதாவது சமீபத்தில் பார்த்தேன், சொற்ப சந்தோஷத்திற்காக பெற்ற மகனையே கொல்லுகிற அளவிற்கு தாயினுடைய உள்ளம் துணிந்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. அப்படியாக சில சிற்றின்பங்களை காண்பித்து சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறான். ஏன் ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் போராடுகிறான், சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் போராடுகிறான், நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவன் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அன்பையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் நாம் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோம் என்றால், அநேகர் இந்த சிலுவையை மறந்து விடுகிறோம். சிலுவையை மறந்து விடுகிறது மட்டுமல்ல, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நாம் இன்றைக்கு மறந்து விடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் ஒரு கணம் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், கட்டாயம் சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற போராட்டத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெற முடியும். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறதே, நீங்களும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும், நீங்கள் வெற்றி சிறக்க முடியும். காரணம், இயேசு அந்த சாத்தானை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். காரணம், நீ எனக்கு இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை நீ கொடுக்க வேண்டாம், நான் என் பிள்ளைகளை என்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியாகத்தான் வந்தேன். ஆனபடியினால் அவனுடைய திட்டம் பலிக்கவில்லை. இன்றைக்கு அநேகரை இன்னொரு விதத்திலே சாத்தான் பழிவாங்கி கொண்டிருக்கிறான். வியாதியினால் இன்றைக்கு அநேகரோடு போராடி கொண்டிருக்கிறான், அநேகரை தோற்கடித்தும் கொண்டிருக்கிறான், அநேகருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு சகோதரி ஜெபிக்கும்படியாக வந்தார்கள். அவர்களை சாத்தான் 19 ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கிறான். 19 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு நோயினாலே அவர்கள் வாழ்க்கையை அவன் கட்டி வைத்து அடிமைப்படுத்தி வைத்திருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த சகோதரிக்காக நாங்கள் எல்லாரும் எங்களுடைய ஜெப கூடுகையை சார்ந்த எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். நாங்கள் ஒருமித்து ஜெபித்த ஜெபம், அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் சேர்ந்து ஜெபித்த ஜெபம், கர்த்தர் அற்புதமாய் விடுதலை கொடுத்தார். ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், சாத்தானோடு நாம் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசுவை நோக்கி முறையிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இங்கு அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அது எப்படி? பிசாசினால் வருகிற போராட்டத்திலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். இரண்டாவதாக, வியாதியினால் வியாதிகளை சாத்திரு கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக அவன் தாக்குதலை உருவாக்கும் பொழுது நாம் அவைகளிலிருந்து வெற்றி சிறக்க முடியும். மூன்றாவதாக, இன்றைக்கு சாத்தான் அநேகரோடு போராடுகிற இன்னொரு போராட்டம் என்னவென்று சொன்னால், அது பொருளாதார பிரச்சனை. அநேக குடும்பங்களை சாத்தானவன் பொருளாதாரத்தில் இன்றைக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறான்.
காரணம், தேவையற்ற ஆசைகளை மனிதனுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறான். அவனுடைய கண்களுக்கு தூர காண்கிற பசுமையை காண்பிக்கிறான். பசுமையான சில காரியங்களை காண்பித்து அந்த பசுமைக்கு நேர மனிதர்களை இழுத்து கொண்டு போகிறான். அப்படியாக மனிதர்கள் இந்த பசுமையை தேடி போகும் பொழுது கடைசியிலே அது காணல் நீராக மாறிப்போகிறது. அநேகர் திகைத்து நிற்கிறார்கள். இந்த சாத்தானுடைய கவர்ச்சியை நம்பி அதன் பின்னால் ஓடிப்போய் அநேகர் இன்றைக்கு பொருளாதார சூழ்நிலைகளிலே தோற்று போய் நிற்கிறதை பார்க்க முடிகிறது. சாதாரண மனிதர்கள் முதல், ஊழியக்காரர்கள் முதல், இன்றைக்கு பெரிய பெரிய வியாபாரம் செய்தவர்கள் வர பேராசையினாலே அநேகருடைய வாழ்க்கை தோற்று போயிருக்கிறதை பார்க்க முடிகிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சிலுவையை நோக்கி பார்ப்பீர்கள் என்றார் இயேசு. சொன்னாரே, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவானானால். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சிலுவையை நீங்கள் பிடித்து கொண்டு கடந்து செல்வீர்கள் என்றால் பாடுகளின் மத்தியிலும் நீங்கள் வெற்றி சிறக்க முடியும். மூன்றாவது, சாத்தான் உங்களை எப்படியாக உங்களை தோற்கடிக்க முயற்சிக்கிறான், எப்படி போராடுகிறான் என்று பார்த்தால், அவருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் போகக்கூடாது என்பதற்காக சாத்தான் உங்களோடு போராடுகிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் போகக்கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டம். ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது அவரோடு ரெண்டு கள்ளர்களும் கூட அடிக்கப்படுகிறார்கள். அந்த சிலுவையின் மேன்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலுவையிலே எப்படி அவர் வெற்றி சிறந்தார் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம், தன்னோடு ரெண்டு கள்ளர்கள் அடிக்கப்பட்டார்கள். அந்த ரெண்டு கள்ளர்களிலே ஒருவன் இயேசுவை பரிகாசம் பண்ணினான், மற்றவன் அவரை நோக்கி பார்க்கிறான். அவரை நோக்கி பார்த்து சொல்லுகிறான், தன்னை உணர்கிறான், தன் சூழ்நிலையை உணர்ந்து அவன் கதறுகிறான். எப்படி கதறுகிறான் தெரியுமா? நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு கடந்து செல்லும் பொழுது என்னையும் நினைத்தருளும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே சிலுவை எதற்கு தெரியுமா? உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக, அந்த பரலோகத்திற்கு நேராய் கொண்டு சேர்க்கும்படியாக. அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே அவருடைய ராஜ்யத்தை வேண்டின அந்த கள்ளன் அவரோடு கூட பரதீசுக்கு கடந்து சென்றான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் இந்த உலகத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவை கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். இந்த சிலுவை எந்த மனிதனையும் தோற்கடித்ததில்லை. இந்த சிலுவை கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், பாடுகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அந்த ராஜ்யத்திற்கு கடந்து செல்ல முடியும், அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். காரணம், ஒரு காரியத்தை கூட நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், இந்த சிலுவை இன்றைக்கு அகில உலகத்திற்கும் இவ்வளவு பரம்புவதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அதற்கு பிற்பாடு சீடர்கள் சின்ன சின்ன ஊழியங்களை செய்து வந்தார்கள். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம் உலகம் எங்கும் பரவப்படாமல் இருந்த காலம் அது. அந்த நாட்களில் தான் சொல்லுகிறார்கள், ரோம பேரரசு மிகவும் வல்லரசாக அன்றைக்கு இருந்த காலகட்டம் அது. அது ஒரு மிக உயர்ந்த நிலைமையிலே இருந்த ஒரு காலகட்டம் இது. அந்த நாட்களிலே ஒரு யுத்தம் ஏற்பட்ட பொழுது அந்த யுத்தத்தை தலைமை தாங்கின மன்னன் தோற்று போகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிறான். இரவிலே அவனால் தூங்க முடியவில்லை. எப்படியாகலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படியாக தனக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தான் அவன் அன்றைக்கு அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை காண்கிறான். என்ன தரிசனம் தெரியுமா? ஒரு சிலுவையை காண்கிறான். அவன் அந்த சிலுவையை கண்ட மாத்திரத்திலே தன்னுடைய சக ஊழியர்களை பார்த்து, தன்னுடைய படைவீரர்களை பார்த்து விசாரிக்கிறான், இந்த சிலுவை என்ன என்று அவர்களோடு கேட்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சிலுவை, இயேசு கிறிஸ்துவை நாம் சிலுவையில் அறைந்தோம், கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதை புனிதமாக நினைக்கிறார்கள் என்று சொல்லி அவனுக்கு விளக்கப்படுகிறது. அன்றைக்கு சொல்லுகிறான், எல்லாரும் நாளைய தினத்திலே ஒரு சிலுவையை உங்கள் கையிலே வைத்து கொள்ளுங்கள், நாம் யுத்தத்திற்கு செல்லலாம். ஆனால் நமக்கு ஜெயம் கிடைக்குமானால் இந்த சிலுவையை பின்பற்றலாம்.
இந்த சிலுவையையும் இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றலாம் என்று சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதுவரைக்கும் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினவர்கள், கிறிஸ்தவர்களை எரித்தவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் போராடினவர்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த போராட்டத்திலே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்ற உடனே நேராக வருகிறான். வந்த உடனே அவன் சொல்லுகிற ஒரு காரியம்தான், ஒரு பயங்கரமான ஒரு பிரகடனத்தை அவன் சொல்லுகிறான். இனி இந்த நாடு கிறிஸ்தவ நாடாக மாறும் என்று அறிவிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அவனுடைய அறிவிப்பு அந்த நாட்களிலிருந்து அந்த ரோம அரசாங்கம் இந்த கிறிஸ்தவத்தை பரப்ப ஆரம்பித்தது. அந்த அரசாங்க மதமாக அது மாறினது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த சிலுவை உலகத்தில் எல்லா மூலைகளுக்கும் கடந்து சென்றது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை அழித்து விடலாம் என்று அநேகர் நினைத்தார்கள். இன்றைக்கும் ஒரு கூட்டம் எப்படியாவது இதை அழித்து விடலாம் என்று அற்ப ஆசைப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த சிலுவை மனிதனுக்கு இந்த உலகத்துக்குரிய வாழ்வு மட்டுமல்ல, நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாகவே இந்த சிலுவையிலே இயேசு மரித்தார். ஆனபடியினால் தான் சொல்லுகிறேன், அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு பிசாசினால் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை உங்கள் வாழ்க்கையில் வியாதியினால் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை பொருளாதாரத்தில் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே தேவனுடைய பணிகளை செய்ய முடியாமல், தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாமல் இன்றைக்கு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்களுடைய பாடுகளும் உங்களுடைய வேதனைகளும் அது லகுவாக மாறிவிடும். நீங்கள் வெற்றி பெற முடியும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஜெபிக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசினால் இன்றைக்கு அநேகர் போராட்டங்களை சந்தித்து, வாழ்க்கையிலே தோல்வி மேல் தோல்விகளை சந்தித்து இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு. ஐயோ, தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேர்வு எழுதிவிட்டு அநேக பிள்ளைகள், ஐயோ நான் தோற்று விடுவேனோ என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். நீ அந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, நீ நித்தியமாய் வாழ வேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் வேதனைப்படுகிறாயோ, தேவனுடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியங்களிலே இன்றைக்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு சரியாக ஊழியம் செய்ய முடியவில்லை, நற்செய்தியை அறிவிக்க முடியவில்லை, என்னால் ஊழியத்தை சரியாய் செய்ய முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உன் வாழ்க்கையிலே அந்த சிலுவையை நோக்கிப்பார். அவர் சிலுவையை எடுத்து கொண்டு தான் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். சிலுவையிலே இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை, ராஜ்யத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு சேர்த்தார். சாத்தான் கடைசி வரைக்கும் தடை செய்து பார்த்தான். அங்கே கள்ளர்கள் போகக்கூடாது. ஒருவரையும் பார்த்து சொன்னான், நீ திருடன், நீ அங்கே போக மாட்டாய். அநேகருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சாத்தான் அப்படித்தான் சொல்லி வைத்திருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சிலுவையை நோக்கி பார்த்து, ஐயனே எனக்கு இறங்கும் என்று நீ கேட்டுப்பார். அந்த ராஜ்யத்தை நீ சுதந்திரிப்பாய், நீ ஜெயிக்க முடியும். சிலுவையை நோக்கிப்பார், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை அருளுவார். அன்பு தகப்பனே, ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெற்றியை கர்த்தர் கட்டளையிடும். பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி, ஊழியத்திலே ஒரு வெற்றி, ஆண்டவரே வியாதியிலே ஒரு வெற்றி. அன்பு தகப்பனே, இந்த நாட்களிலே பிசாசினால் போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஆண்டவர் தாமே, இந்த வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமே, ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஹோலிலேண்ட் டிவியில் யூடியூப் சேனலில் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். மட்டுமல்ல,
இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பங்காளிகள் ஆக வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.